இன்னைக்கு நம்ம திருத்தந்தை புனிதம் இரண்டாம் யோவான் பவுலோட சாதனை பற்றி பார்க்க போறோம். நம்ம திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் வரலாற்று சாதனர் மட்டும் அல்ல, வத்திகான் சான்றாளர் கூட இருந்தார். திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள் தம் பணிக்காலத்தில் நிகழ்த்திய வரலாற்று சாதனைகள் ஏராளம். அவற்றை பட்டியலிட்டு சற்று விளக்கமா இன்னைக்கு பார்ப்போமா? மன்னிப்பு வழங்கிய மாமனிதர் இவர். 1981 மே மாதம் 13 ரோமை புனித பேதுரு சதுக்கத்தில் உரையாற்றி விட்டு மக்களை சந்தித்து கொண்டே இருக்கும்போது மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருத்தவர் இவரை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் நில குனிஞ்சு விழுந்தார் நம்ம திருத்தந்தை. உடல் நலம் மிகவும் சீர்குலைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின் முழு நலம் பெற்றார். அந்த நேரத்தில் கூட தன்னை சுட்டவர் அடைப்பட்டிருந்த சிறைக்கு சென்று அவருக்கு தனது முழு மனதுடன் கூடிய மன்னிப்பையும் இவர் வழங்கினார். 100+ திரு அவையின் தவறான செயல்களுக்காக இவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதன் மூலம் மன்னிப்பு கோருவதிலையும் மன்னிப்பு வழங்குவதிலையும் தாம் ஒரு மா மனிதர்னு சொல்லி இவர் நிரூபிச்சிருக்காரு. திரு அவையின் பல நிலையினரும் உணர்ந்து செயல்படக்கூடிய வகையில் மீட்பதின் ஆண்டு, மரியா ஆண்டு, நற்கொரணை ஆண்டு, நம்பிக்கை ஆண்டு, மாபெரும் யூபிலி 2000, குருக்கள் ஆண்டு, புனித பவுல் ஆண்டு மற்றும் ஜபமாலை ஆண்டு என பல வகையான ஆண்டுகளை சிறப்பு ஆண்டுகளாக அறிவித்த சிந்தனையாளர் நம் திருத்தந்தை அவர்கள். ஜபமாலை சொல்லும் போது நம்ம மொத்தம் 3 மறை உண்மையை தான் சொல்லுவோம். ஆனால் 2002 4வது மறை உண்மை நம்ம திருத்தந்தை உருவாக்கினார். அதுதான் ஒளியின் மறை உண்மைகள். நம்ம திருத்தந்தை தம்மோட வாழ்வில் புனிதத்தை ரொம்பவுமே நேசித்தார். அதுவே ஆன்மீக வாழ்வுக்கு அடிப்படையானது என்பதையும் போதிச்சார். இவர் தம்மோட பணிக்காலத்தில் நிகழ்த்திய 51 புனித பட்டமளிப்பு திருநிகழ்வு வழியாக 1338 பேரை அருளாளர்களாகவும் 482 பேரை புனிதர்களாகவும் உயர்த்தினார். இது இவருக்கு முன்னாடி 5 பணியாற்றிய எல்லா திருத்தந்தையரும் அளித்த பட்டமளிப்புகளில் கூட்டு எண்ணிக்கையை விட அதிகம். இதிலிருந்து மனித வாழ்வில் புனிதம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிஞ்சிக்கலாம். நாம் திருத்தந்தை 15,000 பேரவைகளை ஏற்படுத்தினார். அவற்றில் வந்து 6 வழக்கமான ஒன்று கூடலாகவும், 1 வந்து அசாதாரண பேரவையாகவும், 8 வந்து சிறப்பு அமர்வுகளாகவும் இருந்துச்சு. அதோட நம்ம திருத்தந்தை அரசு தலைவர்கள் எல்லாத்தையுமே 738 முறை தமது அமைச்சர்கள் மற்றும் பிரதமரோடு சந்தித்தது மிகப்பெரிய நிகழ்வு. திரு அவையின் சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் ஏற்ப ஏராளமான புதிய மறை மாவட்டங்களை உருவாக்கினார் நம்ம திருத்தந்தை. அது மட்டும் இல்லாமல் 232 கர்தினால்களை உருவாக்கியுள்ளார். பேராயர்களுக்கு பாலியம் என்ற அதிகாரபூர்வமாக பட்டம் வழங்கும் போதும், மெய்ப்பு பணி நிமித்தம் 5 ஒரு முறை ஆயர்களை சந்திக்கும் போதும், அந்தந்த மறை மாவட்ட செய்திகளை திரட்டிக் கொள்வது இவரது மெய்ப்பு பணி சார்ந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. நெடுங்காலமாக நடைமுறையில் இருந்த திரு அவை சட்டங்களில் 1981 நடைமுறைக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வந்த திரு அவை சட்ட தொகுப்பை திருத்திய பதிப்பாக வெளியிட்டார் நம்ம திருத்தந்தை.